இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு பிடிச்ச இனிப்பான போலியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான பொருட்கள் வந்து பாசிப்பருப்பு நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க, அப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அப்புறம் நாட்டு உங்களுக்கு தேவையான நாட்டு சக்கரையே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சப்பாத்தி மாவு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கிறத நம்ம இப்போ உருட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்பாத்தியே நல்லா உருட்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த துருவலை இதில் கொஞ்சம் நடுவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு போலயே நல்லா உருட்டியாச்சு. இதை நம்ம தோசைக்கல்லில் சூடாக நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் இதை வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதை சுற்றி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். குழந்தைகளே, இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் குழந்தைகளா, நம்மளோட பாசிப்பருப்பு போலி இப்போ ரெடி. இனி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.